ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேமியாவில் ஒரு சேமியா கேசரி, ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், சேமியா ஒரு கப், மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1.5 கப்பு சுகர் அளந்து எடுத்து இந்த கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். 1:1.5 அளவு முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலரிங் பவுடர், இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், நான் இது தான் வாங்குவேன், பெல் பிராண்ட். அப்புறம் கொஞ்சம் நெய், 3 டேபிள்ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கலர் மெதுவாக சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில், நெய் அப்படியே தான் இருக்குது பாருங்கள், அந்த நெய்லேயே இந்த சேமியாவை போட்டு நாங்கள் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் நல்லா அந்த கலரெல்லாம் சேஞ்ச், லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ இந்த கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வேகிறதுக்கு. அதே மெசரிங் கப் அளவு தாங்க இந்த கிளாஸும். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். நல்லா தண்ணியை பாயில் பண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா சேமியா நல்லா வேகணும், அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு. 1:4 தண்ணியோட அளவு. கலர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் குங்குமப்பூ கையில் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 பிஞ்ச் போட்டால் போதுங்க. இப்போ இது மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா அந்த சேமியா வந்து நல்லா குழைவாக வெந்துடணும். பாருங்க, இப்போ தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா சேமியாவும் நல்லா குழைவாக வெந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் நீங்கள் நசுக்குனா உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டால் கொஞ்சம் இது மாதிரி நீர்த்த மாதிரி ஆகிடும். நீங்கள் சரியாக வேகாமல் சுகர் போட்டிங்கன்னா சேமியா கேசரி வந்து ஒரு மாதிரி கம்பி மாதிரி ஆகிடும். சாப்பிட்றப்ப டைட்டாக இருக்கும். நல்லா குழைவாக வெந்தப்புறம் தண்ணி பூரா கம்ப்ளீட்டாக நல்லா சுண்டுனப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணால் இது மாதிரி கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகிடும். இப்போ இது நல்லா சுண்ட வைக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1:1 போதும்னு நினச்சாலும் அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். சுகரெல்லாம் நல்லா சுகர் சிரப் நல்லா சுண்டுனப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா சுண்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏலக்காய் பவுடர் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது இன்னும் நல்லா கெட்டி ஆகணும். இன்னும் 1-5 நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட் அந்த சுகர் சிரப்பு எல்லாமே நல்லா சுண்டி பாருங்கள், நல்லா இது மாதிரி சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான நெய்யை 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் இருந்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனா நல்லா கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இங்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ப்ரௌன் சுகர் போட்டு செய்கிறது இந்த மாதிரி சேமியா கேசரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ஒயிட் சுகர் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் ரெண்டையுமே செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கள்.